அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்று தரம் 12 க்கான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலின் தரவுகளை பிரதித்துவம் என்ற அலகினை கற்க உள்ளோம். இவ் அலகில் தரவுகளானது பிரதிநிதித்துவப்படுத்தும் முறைகள் பற்றி ஆராயப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்போது நாங்கள் கணினிகளை பயன்படுத்தும் பொழுது தரவுகள், நாங்கள் எழுத்துக்கள் இலக்கங்கள் போன்ற தரவுகளை நாங்கள் கணினியில் சேமிக்கின்றோம், அதிலிருந்து எடுத்து பார்க்கின்றோம். அதில் தரவுகளானது கணினியில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது? நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ள அறிவை கொண்டு கணினியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தரவுகள் சைபர் கம ஒன்று என்ற ஒரு இயந்திர மொழியில், அதாவது சைபர் கம ஒன்றினை கொண்ட ஒரு இயந்திர மொழியில் தரவுகள் சேமிக்கப்படும். ஆகவே நாங்கள் எழுதப்படுற இந்த ஆங்கில எழுத்துக்கள், இலக்கங்கள், வேறு மொழிகள் அனைத்தையும் கணினியில் நாங்கள் இதும வடிவில் சேமிப்பதற்கு, அதாவது இயந்திர மொழியில் சேமிப்பதற்கு தரவு பிரதித்துவங்கள் சிலவற்றை நாங்கள் பயன்படுத்துதல் வேண்டும். எண்சார் தரவு பிரதித்துவங்களை நீங்கள் கணினியில் சேமிப்பதற்கு பயன்படுத்தப்படும், எண்சார் தரவுகளை நீங்கள் கணினியில் சேமிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிரதிநிதித்துவ முறைகள் நீங்கள் தேர்ச்சி மட்டம் 3.1 ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். தேர்ச்சியில் தரவு பிரதிநிதித்துவத்தை பார்க்கின்றோம். தேர்ச்சி மட்டம் 3.2 எழுத்துரு தரவுகளை கணினியில் சேமிப்பதற்கு, எழுத்துரு தரவுகளை கணினியில் பிரதிநிதித்துவம் செய்வதற்கு எவ்வாறான தரவு பிரதிநிதித்துவ நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பதை பற்றி இங்கு ஆராயப்படுகின்றோம். ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மாணவன் இந்த அலகை அலகை கற்று முடித்த பின், ஒரு மாணவனால் இவ்வலகு கற்கப்பட்ட முடித்த பின்னர் அறிந்திருக்க வேண்டிய சில விடயங்கள். ரைட், இவ் பாடப்பிறப்பை அவர் முடித்த பின்னர் அவர் எவ் அறிவை கொண்டிருத்தல் வேண்டும் என்பது பற்றி முதலாவதாக நாங்கள் கற்ற பேரில் குறிப்பிடப்பட்டுள்ளோம். கணனியில் எழுத்துரு தரவுகளை பிரதித்துவப்படுத்தும் அந்த நுட்ப முறைகளை பட்டியல்படுத்துதல் வேண்டும். நீங்கள் ஏற்கனவே படித்துள்ளீர்கள், இலக்கத் தரவுகளை எவ்வாறு பிரதித்துவப்படுத்தப்படுவது என்பது 3.1 தேர்ச்சி மட்டத்தில். தற்போது 3.2 தேர்ச்சி மட்டத்தில் எழுத்துரு தரவுகள் எவ்வாறு கணினியில் பிரதித்துவப்படுத்தப்படுகின்றது, அல்ல பிரதித்துவப்படுத்தும் நுட்ப முறைகளை பட்டியல் படுத்துதல் உங்களுக்கு வேண்டும். நாங்கள் 4 வகையான நுட்ப முறைகள் விலகில் கற்கப் போகின்றோம். அவ் 4 வகையான நுட்ப முறைகளையும் நீங்கள் பட்டியல்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ரைட், அடுத்த கற்றல் பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தரவு குறியீட்டை, தரவு குறியீட்டை பயன்படுத்தி, பிரதிநிதித்துவ முறையை பயன்படுத்தி ஒரு தரவை எவ்வாறு மாற்றீடு செய்தல், ஒரு தரவை நீங்கள் எவ்வாறு மாற்றீடு செய்தல் என்பது நீங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு ஆங்கில எழுத்துலேயோ அல்லது இலக்கத்திலேயோ வேறு குறியீடுகளிலேயோ நீங்கள் வழங்கப்படுற ஒரு தரவை கணினியில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது என்று ஒரு நுட்ப முறையை நீங்கள் பயன்படுத்தி மாற்றுதல் வேண்டும். அல்ல அடுத்தது வந்து, ஒரு நுட்ப முறையில் மாற்றப்பட்ட ஒரு தரவை நீங்கள் ஒரு சாதாரண வடிவில் அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் மீண்டும் மாற்றுதல், ரிவர்ஸில் நீங்கள் மாற்றக்கூடியதாக காணப்படல் வேண்டும். கற்றற்பேறு 3, வெவ்வேறு தரவு பிரதித்துவங்கள். நாங்கள் இப்போ தற்போது இவ்வலகில் வந்து 4 விதமான தரவு பிரதித்துவங்கள் கற்க போகின்றோம். அந்த 4 விதமான தரவு பிரதித்துவங்களையும் ஒன்றோடொன்று நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து, ஒன்றோடொன்று ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அதன் நன்மை தீமைகளை, அதாவது அனுகூலங்கள் பிரதிகூலங்களை நீங்கள் பட்டியற்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இம்மூன்று கற்றற்பேறும் இவ் அலகினை கற்றபின் மாணவர் ஒருவருக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தரவு எழுத்துருவை தரவு பிரதித்துவம் செய்கின்ற நுட்ப முறைகளை நீங்கள் பட்டியற்படுத்தக்கூடியவராக இருத்தல் வேண்டும். ஒரு தரவை நீங்கள் கணினியில் எவ்வாறு பிரதித்துவப்படுத்தப்படுகின்றது என்பதை குறித்து காட்டக்கூடியவர் அல்ல செய்து காட்டக்கூடியவராக இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு தரவு பிரதித்துவத்திலும் காணப்படுகின்ற நன்மை தீமைகளை நீங்கள் பட்டியற்படுத்தக்கூடியவராக இருத்தல் வேண்டும். ரைட், நாங்கள் இப்போது பாடப்பரப்பினுள் செல்வோம். அதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முறைகள், தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நுட்ப முறைகள். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நுட்ப முறைகளில் 1, இதும குறியீட்டு தசமம், BCD. நாங்கள் முதலாவது நுட்ப முறைமை கற்க இருக்கின்றோம் BCD. BCD-யின் விரிவாக்கமாக நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் பைனரி கோடட் டெசிமல், பைனரி கோடட் டெசிமல். இந்த BCD வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 4 பிட்டுகளை கொண்டதாக காணப்படும். இது சம்பந்தமானது அடுத்த பாடப்பரப்பிலே நீங்கள் கற்கக்கூடியதாக இருக்கும். 2வது பரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்க தகவல் பரிமாற்று திட்ட குறியீடு.
ASCII குறிமுறை ரைட். இந்த ASCII குறிமுறை விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஏ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட இதும குறியீட்டு தசம பரிமாற்ற குறிமுறையாக காணப்படுகின்றது. எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். நான்காவது குறிமுறை ஒற்றை குறிமுறை ஜுனிகோட். நாங்கள் இவ்வலகில் கற்று முடிக்கப் போகின்ற தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குறிமுறைகள் நான்கு: BCD, ASCII குறிமுறை, EBCDIC குறிமுறை, ஜுனிகோட் குறிமுறை. இந்த நான்கு பாடப்பரப்பை நான்கு தொகுதிகளையும் நீங்கள் கற்று முடித்தல் வேண்டும். முதலாவது குறிமுறை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதும குறியீட்டு தசமம் BCD பைனரி கோட்டட் டெசிமல் ரைட். இந்த குறிமுறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட குறிமுறையாக காணப்படுகின்றது. குறிமுறை வந்து நீங்கள் கணினியில் பிரதிநிதித்துவப்படுத்தும் தரவுகளான சைபர் தொடக்கம் 9 வரையான 10 இலக்கங்களை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. இங்கு ஒரு தசம எண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு BCD குறிமுறையில் ஒரு தசம எண்ணை நாங்கள் தசம எண்ணில் சைபர் தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது சொல்லியிருக்கிறோம். இந்த தசம எண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு 4 பிட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றது. 4 பிட்டுக்கள் என்று சொல்லப்படும் பொழுது இங்கு 4 அடிட்டண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு தொகுதியாக காணப்படும். பிட்டு வந்து விரிவாக்கம் பைனரி டிஜிட். அப்போ பைனரி டிஜிட் என்று சொல்லியிருக்க இதும இலக்கத்தின் ஒவ்வொரு இலக்கத்தையும் ஒவ்வொரு டிஜிட்டாக நாங்கள் கருதுகின்றோம். அதாவது 4 பிட்டுக்கள். அப்போ 4 இதும இலக்கங்களை கொண்ட ஒரு தொகுதியால் ஒரு இலக்கம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. 4 இலக்கங்களை கொண்ட ஒரு தொகுதியால் இதும இலக்கங்களை கொண்ட ஒரு தொகுதியால் ஒரு பிட்டு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது. இங்கு 4 பிட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றமையினால் 16 வகையான இங்கு 4 பிட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றமையால் 16 வகையான பிரதிநிதித்துவங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். 10^4 16 வகையான பிரதிநிதித்துவங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உதாரணமாக வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் இப்போ 10 குறிப்பிட்ட பிட்டை பயன்படுத்துகிறீர்கள். அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் 10 பிட் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு குறிமுறை ஒன்றுக்கு நீங்கள் 10 பிட்ஸ் பயன்படுத்தப்பட்டால் பிட்ஸ்ன்றது பைனரி டிஜிட். அதான் பைனரி டிஜிட். நீங்கள் 10 அடிட்டண்டு இலக்கத்தை சேமிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கிடைக்கும். 10 அடிரெண்டு இலக்கத்தை சேமிக்கக்கூடிய இடம் கிடைக்கும். ஆகவே இதில் நீங்கள் அடிரெண்டு இலக்கம் அதாவது பைனரி இலக்கம் நீங்கள் 10 போடுறோம் என்று சொன்னால் 00 அதாவது சைபர் 00 01 10 11 என்றவாறு நீங்கள் 4 வகையான பிரதிநிதித்துவங்களை மேற்கொள்ள முடியும். அதாவது 10^10 4 வகையான பிரதிநிதித்துவங்களை மேற்கொள்ள முடியும். 10^10 4 வகையான பிரதிநிதித்துவங்களை மேற்கொள்ள முடியும். அதே போன்று நீங்கள் 3 பிட்டுகள் பயன்படுத்தப்படுமாயின் 3 பிட்ஸுகள் பயன்படுத்தப்படுமாயின் 8 வகையான பிரதிநிதித்துவங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். 8 வகையான பிரதிநிதித்துவங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். 3 பிட்டுகள் பயன்படுத்தப்படுமாயின் 8 விதமான பிரதிநிதிகள். 10^3 8 8 விதமான பிரதிநிதித்துவங்களை மேற்கொள்ளலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 8 விதமான பிரதிநிதித்துவங்களையும் நீங்கள் இலகுவாக பட்டியற்படுத்தலாம். இலகுவாக பட்டியற்படுத்துகிற முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 8 அரை மடங்கிற்கு நீங்கள் 0 போடலாம். முதல் சைபர் 4 0 ரப்பரு சைபர் 1111 4 0 4 1. அடுத்தது 2 0 2 1 2 0 2 1 1 0 1 0 1 0 1 0 1 ரைட். இங்கே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் 10^4 6 8 8 வகையான பிரதிநிதித்துவங்கள் 8 வகையான பிரதிநிதித்துவங்கள் இங்கு காணப்படுகின்றது. அதே போன்று நீங்கள் 4 பிட்டு பயன்படுத்தப்படுமாயின் 4 பிட்ஸ் பயன்படுத்தப்படுமாயின் 10^4 16 வகையான பிரதிநிதித்துவங்கள் காணப்படும். ஆகவே நாங்கள் BCD-யில் எத்தனை பிட் பயன்படுத்த போகின்றோம்? 4 பிட் பயன்படுத்த போகின்றோம். இங்கு 16 வகையான பிரதிநிதித்துவங்கள் இங்கு காணப்படும். இங்கு 4 பிட்டுகள் பயன்படுத்தப்படுவதனால் 16 வகையான பிரதிநிதித்துவங்கள் காணப்படுகின்றது என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த 16 விதமான பிரதிநிதித்துவங்களையும் பார்ப்போம்.
பதினாறு வகையான பிரதித்துவங்களையும் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கு பதினாறு வகையான பிரதித்துவங்கள் காணப்படுகின்ற போதிலும் பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான பதின்ம இலக்கங்கள் மாத்திரமே பிரதித்துவப்படுத்தப்பட்டது. பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான பதின்ம இலக்கங்கள் மாத்திரமே காணப்பட்டது. ஆகவே பதினாறு வகையான அந்த பிரதித்துவ முறைகளில் இறுதி ஆறு தொகுப்புகளும் உங்களுக்கு செல்லுபடியற்றவையாக காணப்படுகிறது. பதினாறு விதமான இந்த தொகுப்பில் இறுதி ஆறு தொகுப்புகளும் செல்லுபடியற்றவையாக காணப்படுகிறது. ஆகவே முதலாவது தொடக்கம் பத்தாவது, அதாவது பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது, பத்து இலக்கங்கள் வந்து இங்கு பிரதித்துவப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான பத்து இலக்கங்கள். ஆனால் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நான்கு பிட்டுகள் அவசியமாக குறித்து காட்டப்பட வேண்டும். நான்கு பிட்டுகளை விட குறைய குறித்து காட்டப்படுமாக காணப்பட்டால் அது பிழையானதாக கருதப்படும். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்துக்கு நாங்கள் ஒரு பூஜ்ஜியம் மட்டும் போட்டோம் என்றால் அது தவறானதாக காணப்படும். ஒன்று, ஒன்றுக்கு இருமை இலக்கம் நாங்கள் பார்க்க ஒன்று, நாங்கள் நான்கு பிட்டுகள் குறித்து காட்டப்படல் வேண்டும். ஆகவே பூஜ்ஜியம் 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 ஒன்று என்று குறித்து காட்டப்படல் வேண்டும். ரைட். அதே போன்று ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நாங்கள் காட்டியிருக்கு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கு. 48 ஆனது பிசிடி முறையில் எவ்வாறு குறித்து காட்டப்படல் வேண்டும். இங்கு நாங்கள் சொல்லுகின்றோம் 48 ஆனது பிசிடியில் எவ்வாறு குறித்து காட்டப்படல் வேண்டும். இங்கு முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 48 என்ற இலக்கத்தில் நான்கு தனிய நான்கு பிட்டுகள் பிசிடியில் குறித்து காட்டப்படல் வேண்டும், எட்டு தனிய பிசிடியில் நான்கு பிட்டுகளில் குறித்து காட்டப்படல் வேண்டும். ரைட். இதில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு 48 என்ற இலக்கத்தை நாங்கள் பிசிடியில் குறித்து காட்டப் போகின்றோம். அப்போ எட்டை தனிய பிசி நான்கு பிட்டுகளில் காட்டப்படல் வேண்டும், நான்கு தனியாக நான்கு பிட்டுகளில் காட்டப்படல் வேண்டும். ஆகவே இந்த எட்டை நாங்கள் நான்கு பிட்டுகளில் காட்டப்படையக்க அடி டெண்டுக்கு மாற்றணும் என்று சொன்னால் எட்டை நாங்கள் டெண்டால் பிரிக்க போகிறோம். ஈர் நான்கு மீதி பூஜ்ஜியம், ஈர் டெண்டு மீதி பூஜ்ஜியம், ஈர் ஒன்று மீதி பூஜ்ஜியம். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எட்டுக்கு நாங்கள் எழுதியிருக்க ஒன்று சைவர் 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 என்ற ஒரு நாலு இலக்கத்தில் வருகின்றது. அது நான்கு பிட்டிலேயே ஏற்கனவே வருகிறது. அதே போன்று நீங்கள் நான்கு இரும இலக்கத்துக்கு மாற்றும்போது ஈர் ரெண்டு நாலு பூஜ்ஜியம் மீதி, ஈர் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் மீதி, ஒன்று சைவர் சைவர் மூன்று பிட்டுகளில் காணப்படுகின்ற ஒன்று சைவர் சைவர். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், முதலாவதாக பூஜ்ஜியம் இடப்பட்டு பூஜ்ஜியம் ஒன்று சைவர் சைவர் பூஜ்ஜியம் ஒன்று சைவர் சைவர். ஆகவே நான்கு நான்கு எட்டு பிட்டுகளில் தோப்பு. ஆகவே தொடர்ச்சியாக எழுதினோம்டா இதுக்குரிய வரப்போறா விடை பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 பிசிடி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பிசிடி. இதைத்தான் நாங்கள் இதில் நான்குக்கு தனியாக எழுதப்பட்டு அதே போன்று எட்டுக்கு தனியாக எழுதப்பட்டு நாங்கள் இரண்டையும் சேர்த்து பிசிடியாக காட்டப்பட்டுள்ளது. ரைட். இது பிசிடி குறிக்கிற முறை. அடுத்தது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் 908 எனும் பதின்ம இலக்கத்திற்கு சமவலுவான பிசிடி குறிமுறை. 908 எனும் பதின்ம இலக்கத்திற்கு சமவலுவான பிசிடி குறிமுறை. ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மூன்று இலக்கங்களை கொண்ட பதின்ம இலக்கங்கள் காணப்படுகின்றன. மூன்று இலக்கங்களை கொண்ட பதின்ம இலக்கங்கள். ரைட். 908 மூன்று இலக்கங்களை கொண்டது பதின்ம இலக்கம் காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நான்கு பிட்டுகளின் அடிப்படையில் இங்கு முன்னாங்கு 12 பிட்டுகளில் பிசிடி குறிமுறையானது காணப்படப் போகின்றது. 12 பிட்டுகளில் பிசிடி குறிமுறையானது காணப்படப் போகின்றது. நீங்கள் எட்டு தனியாக ஒரு எட்டு எடுத்து நீங்கள் இரும இலக்கத்துக்கு மாற்றப்படல் வேண்டும். எட்டு நீங்கள் இரும இலக்கத்துக்கு மாற்றப்படும் போது ஈர் நாலு எட்டு பூஜ்ஜியம் மீதி, ஈர் ரெண்டு நான்கு பூஜ்ஜியம் மீதி, ஈர் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் மீதி. நாங்கள் எட்டை பிரிக்கும்போது ஈர் நாலு பூஜ்ஜியம் மீதி, நாலை பிரிக்கின்றோம் ஈர் ரெண்டு முறை பூஜ்ஜியம் மீதி, ரெண்டை பிரிக்கின்றோம் ஈர் ஒரு முறை பூஜ்ஜியம் மீதி. ஆகவே ஒன்று சைவர் சைவர் சைவர். ஆகவே எட்டை நீங்கள் வகை குறிக்கப்படும் போது ஒன்று சைவர் 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 என்று காணப்படுகிறது.
அதேபோன்று பூஜ்யத்தை நீங்கள் வகை குறிக்கும்போது பதின்ம இலக்கத்தில் காணப்படும் பூஜ்யத்தை பிசிடி குறிமுறையில் நீங்கள் வகை குறிக்கும் படும்போது நான்கு பூஜ்யங்கள் நிச்சயமாக குறிக்கப்படல் வேண்டும். நான்கு பூஜ்யங்கள் குறிக்கப்படல் வேண்டும். நான்கு பூஜ்யங்கள். அடுத்ததாக ஒன்பது. ஒன்பதை நீங்கள் இருமையிலக்கத்திற்கு மாற்றப்படும் போது ஈர் நான்கு எட்டு ஒரு முறை, ஈர் ரெண்டு நான்கு பூஜ்ஜியம், ஈர் ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம். ஆகவே ஒன்பதை நீங்கள் வகை குறிக்கும் போது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, ஒன்பதை வகை குறிக்கும் போது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்று காணப்படும். ஆகவே தொள்ளாயிரத்தி எட்டு என்ற பிசிடிக்கு, தொள்ளாயிரத்தி எட்டு என்ற ஒரு பதின்ம இலக்கத்திற்கு நீங்கள் பிசிடி குறிமுறை எழுதப்படும் பொழுது ஒன்று சைவர் சைவர் ஒன்று, இது ஒன்பதுக்குரியது, ஒன்பதுக்குரிய ஒன்று சைவர் சைவர் ஒன்று. பூஜ்ஜியத்திற்குரிய நான்கு பூஜ்ஜியம், எட்டுக்குரிய ஒன்று சைவர் சைவர் ஒன்று என்னும் பிசிடி குறிமுறையில் காணப்படும், என்னும் பிசிடி குறிமுறையில் இதில் காணப்படும். ஆகவே தொள்ளாயிரத்தி எட்டு எனும் பதின்ம இலக்கத்திற்கு சமலுவான பிசிடியை நீங்கள் கணிக்கிற முறை உங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. முதலாவதாக நீங்கள் ஒவ்வொரு இலக்கத்தையும், தரப்பட்ட பதின்ம இலக்கம் ஒவ்வொன்றையும் அடி இரண்டிற்கு மாற்றி நீங்கள் நான்கு நான்கு பிட்டுக்களாக தொடர்ச்சியாக எழுதப்படும் பொழுது, ஒரு வருஷ முறையிலேயே நீங்கள் நான்கு நான்கு பிட்டுக்களாக எழுதப்படும் பொழுது உங்களுக்கு பிசிடி குறிமுறை கிடைக்கின்றது. நாங்கள் இப்போ இதில் பார்த்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பிசிடி குறிமுறையில், பிசிடி குறிமுறை ஒன்றில் நீங்கள் பதின்ம இலக்கம் ஒன்றை எவ்வாறு பிரதித்துவப்படுத்தலாம். ரைட். அதே போன்று இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது, பிசிடி குறிமுறையில் தரப்பட்ட ஒன்றினை நாங்கள் எவ்வாறு பதின்ம இலக்கத்துக்கு மாற்றப்படல் வேண்டும். நீங்கள் உங்களோட கற்றல் பேரில் நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். முதலாவது கற்றல் பேறு என்ன, தரவுகளை பிரதித்துவப்படுத்தும் பிரதித்துவ முறைகளை பட்டியல்படுத்துதல். அதில் பட்டியல்படுத்தி நாங்கள் பிசிடி ஏஎஸ்சிடபிள்ஐ குறிமுறை இபிசிடிஐசி ஜுனிகோட் என்று பட்டியல்படுத்தி நாங்கள் அதில் முதலாவது வந்து நாங்கள் பார்க்கின்றோம் பிசிடி. அந்த பிசிடியை பார்க்கும் பொழுது நீங்கள் அதில் ஒரு தரவு பிரதித்துவத்தில் நீங்கள் ஒரு தரவை எவ்வாறு அந்த தரவு பிரதித்துவ நுட்ப முறைக்கு மாற்றுவது என்பது அடுத்த கற்றல் பொருளில் கிடந்தது நாங்கள் மாற்றியிருக்கிறோம். அதாவது நாங்கள் கணனியில் சேமிக்கப்பட வேண்டிய தரவு தொள்ளாயிரத்தி எட்டு, அதை எவ்வாறு பிசிடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ரைட். அதே போன்று மறுதலையாக ஒரு கற்றல் பேர் காணப்பட்டது என்னென்று சொன்னால், பிசிடியில் குறிக்கப்பட்டது, அதாவது தரவு பிரதித்துவம் ஒன்றில் குறிக்கப்பட்ட ஒன்றினை நீங்கள் எவ்வாறு அந்த உரிய தரவுகளுக்கு மாற்றி எடுப்பது, எவ்வாறு உரிய தரவுகளுக்கு மாற்றி எடுப்பது என்பது பற்றி அடுத்ததாக காணப்பட்டது. ரைட். அடுத்ததாக கேள்வியை பார்ப்போம். ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று என்ற எனும் பிசிடி குறிமுறையை சமவலுவான பதின்ம இலக்கத்திற்கு மாற்றுக. ரைட். உங்களுக்கு இதில் தரப்பட்ட பிசிடி குறிமுறை இருக்குது, இந்த பிசிடி குறிமுறையை பதின்ம இலக்கத்திற்கு மாற்றுக. ரைட். பிசிடி குறிமுறையினை பதின்ம இலக்கத்திற்கு மாற்றுக. ரைட். இந்த பிசிடி குறிமுறையை நீங்கள் பதின்ம இலக்கத்திற்கு மாற்றப்படும் பொழுது நீங்கள் இதில் எவ்வாறு மாற்ற வேண்டும் என்றால், இந்த பிசிடி குறிமுறையினை நீங்கள் நான்கு நான்கு பிட்டுக்களாக பிரித்தல் வேண்டும். பிசிடி குறிமுறை தரப்படும் பொழுது நீங்கள் இறுதியாக இருந்து நான்கு நான்கு பிட்டுக்களாகவும் பிரிக்கலாம். இறுதியாக இருந்து பிரிப்பதுதான் முறை. ஆனால் முன்னால் இருந்து பிரித்தாலும் தவறு வராது. ஏனென்று சொன்னால் அனைத்துமே நான்கு நான்கு பிட்டுகளில் தரப்படும். ஆகவே இதில் எட்டு பிட்டில் தந்திருக்கு. அந்த எட்டு பிட்டில் தந்தத்தை நாங்கள் நான்கு நான்கு பிட்டுகளாக பிரிப்போம். நான்கு நான்கு பிட்டுகளாக பிரித்து சாதாரண இரும இலக்கத்தை பதின்ம இலக்கத்திற்கு மாற்றுவது போன்று, இந்த இலக்கத்தை நீங்கள் நான்கு நான்கு பிட்டுகளாக பிரித்து சாதாரண இரும இலக்கத்தை பதின்ம இலக்கத்திற்கு மாற்றுவது போன்று நீங்கள் மாற்றப்படும் போது உரிய தரவு வரும். ரைட். இதில் நாங்கள் மாற்றப்படும் போது உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா, ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பிசிடி. உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா, ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பிசிடி. இதை நாங்கள் நான்கு நான்கு கூறுகளாக பிரிக்க போகின்றோம். ரெண்டு கூறுகள் வருகுது. ரைட். இந்த ரெண்டு கூறுகள்லையும் வந்து இது ஒரு தொகுதி இது ஒரு தொகுதி, அதாவது பதின்ம இலக்கத்தில் ஒரு இலக்கத்தை இவர் வகை குறித்து காட்டுறால் பதின்ம இலக்கத்தின் அடுத்த இலக்கத்தை இது வகை குறித்து காட்டுறது. ரைட். என்ன இலக்கம் வருதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது கூறுக்கு நாங்கள் சாதாரண ஒரு இரும இலக்கத்தை பதின்ம இலக்கமாக மாத்திரம், நீங்கள் மூன்று வருஷம் ஒன்று தேர்ச்சி மட்டத்தில் கற்றது போன்று ஒன்று இரண்டு
நான்கு எட்டு என்ற இடப்பெறுமதிகளை போடுறீங்கள். அதாவது டென்டின் சைவராம் அடுக்கு ஒன்று, டென்டின் ஓராம் அடுக்கு டென்டு, டென்டின் டெண்டாம் அடுக்கு நான்கு, டென்டின் மூன்றாம் அடுக்கு எட்டு என்று இடப்பெறுமதிகளை போடுறீங்கள். இடப்பெறுமதிகளை போட்டு பெருக்கப்படும் பொழுது எட்டு தர சைவர் சைவர் பிளஸ் நாலு தர சைவர் சைவர் ப்ளஸ் ரெண்டு தர சைவர் சைவர் ஒன்று தர ஒன்று ஒன்று. ஆகவே உங்களுக்கு வரப்போகிற விடை இதில் ஒன்று. அதாவது முதலாவது கூறில் பிசிடி குறிமுறையில் உங்களுக்கு வரப்போகிற விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. ரைட். அதே போன்று அடுத்தது நாங்கள் பார்க்கும்போது இடப்பெறுமதி ஒன்று இரண்டு நான்கு எட்டு, ஒன்று இரண்டு நான்கு எட்டு. ரைட். இந்த இடப்பெறுமதியில் நாங்கள் பார்ப்போம், பார்க்கும்பொழுது இதை பெருக்க போகின்றோம். எட்டு தர ஒன்று எட்டு, நான்கு தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ரெண்டு தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ஒன்று தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். ஆகவே எட்டு. ரைட். நான் இது ஏன் பெருக்கி காட்டுறேன்னு சொன்னால் பூஜ்ஜியம் என்று சொல்லிக்க எங்களுக்கு நேரடியாக தெரியும் பூஜ்ஜியம் வரும் என்று சொல்லி. இதில் வேறு இலக்கங்கள் காணப்படும் பொழுது நீங்கள் இலகுவாக பெருக்குதல் வேண்டும் என்றதுக்காண்டி பெருக்கி காட்டப்படுகிறது. ஆகவே வரப்போகிற விடை வந்து எட்டு ஒன்று அடி பத்து. அதாவது நீங்கள் அடி பத்து போட்டு காட்டலாம் அல்லது காட்டாமல் விடலாம். ரைட். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசிடி குறிமுறையின் அனுகூலங்கள். பிசிடி குறிமுறையின் அனுகூலங்கள் கற்றல் பெறும் மூன்றில் உங்களால் வழங்கப்பட நீங்கள் பெற வேண்டியது, அதாவது ஒவ்வொரு குறிமுறையினதும் நன்மை தீமைகளை ஆராயப்படல் வேண்டும். அது பிசிடி குறிமுறையின் அனுகூலங்கள். ரைட். இந்த பிசிடி குறிமுறையின் அனுகூலங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பயன்படுத்துவது இலகு, பயன்படுத்துவது இலகுவானதாக காணப்படும். அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பிசிடி குறிமுறையில் நான்கு பிட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது குறைந்த அளவிலான பிட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே பதினாறு வகையான பிரயத்துவங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும் இடத்தில் பத்து பிரயத்துவங்கள் மாத்திரமே மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் பயன்படுத்துவது இலகுவாக இருக்கும். பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான பத்து பிரயத்துவங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்படுவதால் பயன்படுத்துவது இலகு. ஏனைய குறிமுறைகளுடன் ஒப்பிடும் பொழுது விட்டுக்களின் எண்ணிக்கை இவருக்கு குறைவாக காணப்படுகின்றது. ரைட். இலகுவாக பதின்ம எண்களை பிசிடியாக குறியிடலை குறிநீக்கலையும் நீங்கள் செய்ய முடியும். அதாவது நீங்கள் இந்த பிசிடி குறிமுறையில் இலகுவாக பிசிடி குறிமுறையில் இலகுவாக பதின்ம இலக்கங்களை பிசிடிக்கு மாற்ற முடியும். பிசிடியில் காணப்படும் குறியீடுகளை இலகுவாக பதின்ம இலக்கங்களுக்கு மாற்ற முடியும். ஆகவே இது வந்து அதனுடைய ஒரு நன்மையாக காணப்படுகின்றது. குறைந்த பிட்டுகளை பயன்படுத்துறதால இந்த நன்மை காணப்படுது. அடுத்த வன்பொருள் நெறிமுறையை இலகுவாக அமலாக்க முடியும். அதாவது இந்த வன்பொருட்களில் இந்த எண்சார் தரவுகள், அதாவது பதின்ம இலக்கங்களில் உள்ள எண்சார் தரவுகளை கொண்ட வன்பொருட்கள் வன்பொருட்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அதில் அந்த வன்பொருட்கள் வந்து வேலை ஒர்க் பண்ணக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்டுகளில் மாத்திரம். வன்பொருளுக்கு ஊடுகடத்தப்படும் தரவுகள் பிட்டு வடிவிலேயே ஊடுகடத்தப்படுகின்றன. ஆகவே இந்த வன்பொருளுக்கு நீங்கள் கொடுக்குற தரவு போய் சேர்றதுக்கு இந்த பிசிடி இலகுவாக நீங்கள் அமுல்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. வன்பொருளுக்கு நீங்கள் தரவுகள் இலகுவாக போய் சேர்றதுக்கு இந்த பிசிடி இலகுவாக அமுல்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. இதில் மூன்று பட்டியல் படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது அனுகூலத்தில் அடுத்த பாயிண்ட்ஸாக இலக்க முறைகளில் தகவலை உள்ளீடாக அல்லது வெளியீடாக காட்டுவது மிகவும் பயனுள்ளது. ரைட். இலக்க முறைகளில் இலக்க முறைமைகளில் நீங்கள் தகவல்களை உள்ளீடாகவும் வெளியிடலாம். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்குலேட்டர் மாதிரி ஒரு கணித்தல் சாதனம் ஒன்றில் நீங்கள் எண்சார் தரவுகளை வழங்கி அதில் வெளியீடை பெறும்போது அங்கே எண்சார் தரவுகள் கணினியின் அந்த செயன்முறையில் வந்து இரும வடிவில் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் உங்களுக்கு பதின்ம வடிவில் காட்டப்படும் பொழுது இந்த பிசிடியை பயன்படுத்துவது இலகுவாக உள்ளது, மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று காட்டப்பட்டுள்ளது. இலத்திரனியல் வோல்ட்மானி மற்றும் மீடரன் மாற்றி இலத்திரனியல் கடிகாரம், அதில் வோல்ட்மானி மீடரன் மாற்றி மற்றும் இலத்திரனியல் கடிகாரம் போன்றவற்றில் பிசிடியை பயன்படுத்தி தரவுகளை வெளியீடு செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. இவை இவ்வளவும் வந்து இந்த பிசிடியின் நன்மைகளாக காணப்படுகின்றது. ரைட். இந்த பிசிடியின் நன்மைகளை நாங்கள் தொகுத்து பார்க்கும்பொழுது முதலாவது நீங்கள் பயன்படுத்தப்படுவது இலகுவானது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிசிடியை நாங்கள் பிசிடி குறிமுறைக்கு மாற்றி மீண்டும் நாங்கள் பழைய தரவுகளுக்கு மாற்றுவது சுலபம். பிசிடி குறிமுறைக்கு மாற்றுவதும் மீண்டும் அதே தரவுகளுக்கு மீண்டும் மாற்றுவதும் மிகச் சுலபமாக காணப்படும். மூன்றாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால்
வன்பொருளில் வன்பொருட்களில் அமுலாக்குறது சுலபமாக காணப்படுகின்றது. ரைட். அடுத்தது இந்த பிசிடி குறிமுறையில் இலக்க முறைமைகளில் தரவுகளை உள்ளீடாக அல்லது வெளியீடாக காட்டுவது சுலபம்னு சொல்லி கிடக்கு. இலக்க முறைகளில் நீங்கள் காட்டுறது, அதாவது இன்சார் தரவுகளை முறைவழிப்படுத்துகிற ஒரு முறைமையில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அடுத்தது இலத்திரனியல் வோல்ட்மானி, மீடரன் மாற்றி, இலத்திரனியல் கடிகாரம் போன்றவற்றில் இந்த பிசிடி, இந்த இவ்வளவும் நீங்கள் பிசிடியின் நன்மைகளாக கருதலாம். ரைட். நீங்கள் மிக இலகுவாக சொல்லக்கூடியது இந்த பிசிடியில் நீங்கள் மிக இலகுவாக சொல்லக்கூடிய நன்மை பயன்படுத்துறது இலகு, அல்லது நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதியக்க வந்து பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும் குறைந்த அளவிலான பிட்டுக்கள். ஏனைய குறிமுறைகளுடன் ஒப்பிடும் பொழுது மிக குறைந்த அளவான பிட்டுக்கள் பயன்படுத்துறதால இதை பயன்படுத்துகிற இலகு என்ற ஒரு நன்மை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற சுலபமாகவும் இருக்கும். அதே போன்று நன்மை இருக்கேக்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதிகூலங்களும் காணப்படுகின்றன. நன்மைகள் காணப்படும் பொழுது அதில் பிரதிகூலங்களும் காணப்படுகின்றது. பிசிடி குறிமுறையில் பிரதிகூலம், ரைட், பிசிடி குறிமுறையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரதிகூலம், போதுமான இடைவெளிகள் இல்லை, அதாவது நாங்கள் வேறு தரவுகளையும் சேமிப்பதற்கு எங்களுக்கு போதுமான இடைவெளி இல்லை. எங்களுக்கு போது இடைவெளி பிசிடி குறிமுறையில் தரப்பட்ட தரவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு காணக்கூடிய இடைவெளிகள் 16 மட்டுமே. அதில் நாங்கள் 0 தொடக்கம் 9 வரையான இலக்கத்தை பிரதித்துவப்படுத்தப்பட்டமையினால் 10 பிரதித்துவம் அங்கு நடைபெற்றுள்ளது, மீதி 6 தான் எஞ்சியுள்ளது, 6 செல்லுபடியற்றதாக கைவிடப்பட்டது, செல்லுபடியற்றதாக காணப்படுகின்றது. ஆகவே வேறு ஆங்கில எழுத்துக்களோ குறியீடுகளோ வேறு மொழிகளோ நீங்கள் பிரதித்துவப்படுத்துறதுக்கு உங்களுக்கு போதுமான இடம் காணப்படவில்லை. இது வந்து ஒரு தீமையாக காணப்படுகின்றது. எழுத்து வடிவில் அமைந்த தரவுகளை பிசிடியில் மூலம் உள்ளீடு செய்ய முடியாது. எழுத்து வடிவில் அமைந்த தரவுகளை பிசிடியில் உள்ளீடு செய்ய முடியாது. ரைட். நாங்கள் பிசிடியில் வந்து 4 பிட்டுகளை பயன்படுத்துகிறபடியாக எங்களுக்கு இலக்கம் முடிக்கவே 10 பிரயத்துவங்கள் காணப்பட்டது, மீறி 6 தான் இருக்குது, நாங்கள் எழுத்து வடிவில் சேமிக்கிறாது. ரைட். அடுத்த உயர்வேக இலத்திரனியல் கணனிகளில் உள்பதிவுகளில் அளவும் கொள்ளளவும் வரையறுக்கப்பட்டதால் பிசிடியை பயன்படுத்தி வகை குறிப்பது கடினமாக உள்ளது. ரைட். இதில் உயர்வக இலத்திரியல் சாதனங்களில் வந்து பிசிடியை பயன்படுத்துறது கடினமாக இருக்குது. அந்த மாற்றங்கள் காரணமாக சாதாரண இரும இலக்கம், நாங்கள் பதின்ம இலக்கங்களை வந்து சாதாரணமாகவே இரும இலக்கத்துக்கு மாற்றலாம். ஆகவே அதே வேலையை தான் இங்கே பிசிடியும் செய்யுது. ஆகவே பிசிடியை வந்து நாங்கள் உயர்வேகம் உள்ள இலத்திரியல் சாதனங்களுக்கு பயன்படுத்துறது மிகவும் வேகம் குறைந்ததாக காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு பயன்படுத்த முடியாது, உயர்வேகம் கொண்ட இலத்திரியல் சாதனங்களுக்கு பயன்படுத்த முடியாது. பிசிடியின் அடுத்த பிரதிகூலம், சிக்கலான செயற்பாடுகளுக்கு ALU நேரடியான துவித இலக்க முறைமைகள் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் 3.1 கற்ற தேர்ச்சி மட்டத்தில் கற்றது போன்று நேரடியான துவித பிரவேசம், துவித இலக்கங்கள், அதாவது நேரடியான துவித இலக்க முறைமையை அவர் பயன்படுத்தப்படுகின்றது. முழுமையான வன்பொருள் சுற்றமைப்பை பயன்படுத்தும் போது கணித செயற்பாடுகளின் வேகம் குறைவடைகின்றது. நாங்கள் சாதாரண வடிவத்தில் இருக்கிற தரவுகளை பிரதித்துவ வடிவத்திற்கு மாற்றி மீண்டும் சாதாரண வடிவத்திற்கு மாற்றத்துக்குரிய அந்த நேரம் கூட எடுக்கிறபடியாக அதன் வேகம் குறைக்கப்படுகிறது. இது வந்து பிசிடின்ற ஒரு தீமைகளாக காணப்பட்டுள்ளது. ரைட். நாங்கள் இந்த பிசிடி இப்போ கற்று முடித்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் தரவு பிரதிநிதித்துவங்கள், 4 தரவு பிரதிநிதித்துவங்களில் உங்களுக்கு முக்கியமானது முதல் ட்ரெண்டும் முக்கியமானது, அடுத்ததும் தேவை ஆனால் குறைந்த அளவில் போதுமானதாக காணப்படும் தரவுகள். முதல் இதில் வந்து பார்த்தோம்னா பிசிடியை பற்றி பார்த்துருக்கிறோம். பிசிடி வந்து 4 பிட்டுக்களை கொண்டதாக காணப்படுகின்றது தரவு பிரதிநிதித்துவத்துக்கு. இங்கு தரவு பிரதிநிதித்துவத்தில் 16 வகையான 4 பிட்டுக்கள் காணப்படுறதால ட்ரெண்டின் 4 அடுக்கு 16 வகையான பிரதிநிதித்துவங்கள் காணப்படும். அந்த 16 வகையான பிரதிநிதித்துவ முறைகளில் 10 பிரதிநிதித்துவங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது, அதாவது பதின்ம இலக்கத்தின் 0 தொடக்கம் 9 வரையான 10 இலக்கங்கள் மாத்திரமே இங்கு பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியதாக காணப்பட்டது. ரைட். இந்த 10 பிரதிநிதித்துவத்திலையும் நீங்கள் ஒரு பதின்ம இலக்கத்தை எவ்வாறு பிசிடிக்கு மாற்றுவது என்பது பற்றி நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஒரு பதின்ம இலக்கத்தை ஒவ்வொரு இலக்கமாக 4 பிட்டுகளில் நீங்கள் பிசிடிக்கு மாற்றப்படல் வேண்டும். அதே போன்று பிசிடியில் தரப்பட்ட ஒரு முறைமையை, பிசிடியில் தரப்பட்ட ஒரு குறிமுறையை எவ்வாறு பதின்ம இலக்கத்துக்கு மாற்றுவது என்று பார்த்துருக்கீங்கள். பிசிடியில் தரப்பட்ட ஒரு முறைமையை 4 பிட்டுகளாக பிரித்து சாதாரணமாக இரும இலக்கத்தை பதின்ம இலக்கத்திற்கு மாற்றுவது போன்று இடப்பெறுமதி போட்டு நீங்கள் மாற்றுவது போன்று மாற்றும் போது உங்களுக்குரிய பிசிடி குறிமுறையிலிருந்து பதின்ம இலக்கம் வரும்.
அப்போ முதலாவது பிசிடி இந்த பிட்டுக்கள் சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் மாற்றங்கள் சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி குறிமுறையின் நன்மை தீமைகள். நாங்கள் இந்த பிசிடி குறிமுறையின் நன்மை தீமை ஒப்பிடுக்க முதலாவது நீங்கள் ஏனைய குறிமுறைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து நன்மை தீமைகளை கொடுக்கலாம். அதாவது ஒன்று சுலபமாக சொல்லக்கூடிய நன்மை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிட்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றது, பிரதித்துவம் குறைவாக காணப்படுவதால் மிக இலகுவானதாக பிரதித்துவம் செய்யலாம். அதே நான்கு பிட்டுக்கள் பிரதித்துவப்படுத்துகிறது உங்களை தீமைக்கையும் பெறப்போதேன். நான்கு பிட்டுக்கள் பயன்படுத்தப்படுவதால் குறைந்த அளவிலான பிரதித்துவங்கள் மாத்திரமே காணப்படுகின்றது. ஆகவே அங்கு பதின்ம இலக்கங்களான பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது மட்டுமே பிரதித்துவம் செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. ஏனைய தரவு பிரதித்துவங்கள் செய்ய முடியாமல் அவருக்கு ஒரு தீமையாக இருக்குது. அப்படி நாங்கள் நன்மை தீமைகளை பற்றி இப்போ பட்டியல்படுத்தி இருக்கிறோம் பிசிடி குறிமுறையில். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றது ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை, அமெரிக்க தகவல் பரிமாற்ற திட்ட குறியீடு ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை. இந்த ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை வந்து உருவாக்கப்பட்டதின் காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது பிசிடியில் நீங்கள் பிரதித்துவம் செய்கிற பிரதித்துவத்தின் எண்ணிக்கை வந்து குறைவாக காணப்படுகின்றது. அதால் வந்து ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை உருவாக்கப்பட்டது. இந்த எழுத்துருவில் அமைந்துள்ள தரவுகளை பிசிடி மூலம் நீங்கள் பிசிடி மூலம் பிரதித்துவம் செய்ய முடியாதுள்ளது. பிசிடி மூலம் பிரதித்துவம் செய்ய முடியாது. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கில அரிச்சுவடிகள், தமிழ் அரிச்சுவடிகள் ஒன்றும் நீங்கள் பிசிடியில் பிரதித்துவம் செய்ய முடியாமல் காணப்படுகின்றது. எனவே ஆங்கில அரிச்சுவடிகளை நீங்கள் பிரதித்துவம் செய்யக்கூடிய வகையில் தமிழ் சிங்களம் போன்ற அரிச்சுவடிகள் அல்லாமல், வேறு மொழிகள் இல்லாமல் ஆங்கில மொழியில் உருவாக்கக்கூடிய அரிச்சுவடிகளையும் விசேட குறியீடுகள் சில ஃபங்க்ஷனுகளை நீங்கள் பிரதித்துவம் செய்யக்கூடிய வகையில், இலக்கங்கள், விசேட குறியீடுகள், ஆங்கில எழுத்துக்கள் போன்றவற்றை பிரதித்துவம் செய்யக்கூடிய வகையில் ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை உருவாக்கப்பட்டது. ரைட், இந்த ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறையானது ANSI, அதாவது அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டினால் வெளியிடப்பட்டது. ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறையானது அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டினால் வெளியிடப்பட்டது. ரைட், இது தமது உபகரணங்கள் ஏனைய உற்பத்தியாளரின் உபகரணங்களுடன் ஒத்து இயங்குவதற்காக. ரைட், பிசிடி குறிமுறையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அது இரும இலக்கத்தில் மாத்திரம் பிரதித்துவப்படுத்தப்படுது. அதாவது பதின்ம இலக்கங்களை இரும இலக்கத்தில் பிரதித்துவப்படுத்துகின்றது. அது உபகரணங்களுக்கு உபகரணங்கள் மாற்றமடைந்து காணப்பட்டது. ஆனால் இங்கு உபகரணங்களில் ஏனைய உற்பத்தியாளர்களோட உபகரணங்களோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒரு வகையில் ஒரு ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை உருவாக்கப்பட்டது. அதுவும் குறைந்த அளவிலான பிரதித்துவங்கள் மாத்திரமே காணப்பட்டது. அதாவது ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறையில் பிரதித்துவத்திற்காண்டி பயன்படுத்தப்பட்ட பிட்டுக்களின் எண்ணிக்கை 8 ஆக காணப்பட்டது. ரைட், இதில் ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறையில் 8 பிட்டுக்கள் காணப்பட்டது. எனினும் இந்த 8 பிட்டுக்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் எழுத்துருவை பரிசோதிப்பதற்காக 1 பிட் பயன்படுத்தப்பட்டது. எனவே தரவுகளை சேமிப்பதற்காக 7 பிட்டுக்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. இங்கு ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறையில் 8 பிட்டுக்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் தரவுகளை சேமிப்பதற்கு 7 பிட்டுக்கள் பயன்படுத்தப்பட்டது. 7 பிட்டுக்கள் பயன்படுத்தப்படும் பொழுது நாங்கள் முதல் பார்த்த மாதிரி 4 பிட்டுக்கள் பயன்படுத்தப்படும் போது 10^4 16 வகையான பிரதித்துவங்கள் காணப்பட்டது. எனின் இங்கு 7 பிட்டுக்கள் பயன்படுத்தப்படும் பொழுது எழுத்துக்களை பிரதித்துவப்படுத்துவதற்கு 128 வகையான பிரதித்துவங்கள் காணப்படும். 7 பிட்டுக்கள் பயன்படுத்த 10^7 128 வகையான பிரதித்துவங்கள் காணப்படும். ஆகவே நாங்கள் இந்த 128 பிரதித்துவத்திலையும் 0.9 இலக்கங்கள், ஆங்கில எழுத்துக்கள், விசேட குறியீடுகள் போன்றன இங்கு பிரதித்துவம் செய்யப்படக்கூடியதாக காணப்படுகின்றது. ரைட், இதில் நாம் பயன்படுத்தப்படும் கணனியின் விசைப்பலகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறைக்கேற்ப இங்கு உள்வாங்கப்பட்டுள்ளதாக காணப்படுகின்றது. ரைட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், அதாவது ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறையில் ஒரு முக்கியமான நன்மை என்னென்னு சொன்னால், நாங்கள் ஆங்கில அரிச்சுவடி என்றாலும் சரி, இலக்கங்கள் என்றாலும் சரி, ஒரே வரிசை முறையாக காணப்படும். உதாரணமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏ வந்து பார்த்தோம்னு சொன்னால் 7 பிட்டுக்களில் 1000001 என்பதால் வகை குறிக்கப்படுகின்றது. இந்த ஏயின் பதின்ம இலக்கத்தை நாங்கள் பார்த்தோம்டா, உண்மையின்படி நாங்கள் ஏஎஸ்சி டபுள்ஐ குறிமுறை கேபிட்டல் ஏ என்றால் இந்த இதும வடிவில் 7 பிட்டுக்களில் மாத்திரம்தான் நாங்கள் குறிக்கப்படும். நாங்கள் கற்றல் சுவத்துக்கான என்ன செய்யறோம், அதை இருக்க பதின்ம இலக்கத்துக்கு மாத்தி பார்க்கிறோம். இந்த பதின்ம இலக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கேபிட்டல் ஏ 65 காட்டுகின்றது.
ஆகவே ஆங்கில அரிச்சுவடியின்படி கேபிட்டலே 65 நாங்கள் காட்டப்படும் பொழுது பிரதிநிதித்துவப்படுத்தப்படுற பெண்பெறுமதி 65 ஆக இருக்கும் பொழுது கேபிட்டல் பி 66 ஆக காணப்படும். ஆகவே அந்த அரிச்சுவடி ஓர்டர்லேயே நாங்கள் போய்கொண்டிருக்க போது இந்த பிரதிநிதித்துவம் ஏ 65 பி 66 சி 67 என்றவாறு போய்கொண்டிருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு ஆங்கில எழுத்து தரப்படும் இடத்து ஏனே ஆங்கில எழுத்தின் பிரதிநிதித்துவ முறையை நீங்கள் இலகுவாக கண்டுகொள்ளலாம். ரைட். அதேபோன்று ஆங்கில அரிச்சுவடியின் சிறிய எழுத்துக்கள் சிமோலே ஆரம்பிக்கப்படுற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும வடிவில் 1100001 ரைட். அது நாங்கள் கற்றல் சுவத்துக்காண்டி பதின்மேலக்கத்துக்கு மாற்றி பார்க்கின்றோம். அது 97. ஆகவே சிமோல் ஏ வந்து நாங்கள் 97 ஸ்டார்ட் பண்ணுது. 97 இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் சிமோல் பி சிமோல் சியில் போய்கொண்டிருக்கும். ஆகவே சிமோல் பிக்கு 98 காணப்படும். அதேபோன்று இலக்கங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியம் என்ற இலக்கம் 0100000 என்ற ஒரு இரும வடிவில் ASCII குறிமுறையில் காட்டப்படுது. இதை நாங்கள் பதின்ம வடிவுக்கு எடுத்து காட்டப்பட்டால் இது 48 காணப்படும். பதின்ம வடிவுக்கு எடுத்து காட்டப்படும் 48. அதே போன்று நாங்கள் முடிவு மட்டும் போட்டு காட்டியிருக்கோம். 9வது வந்து 57 வகை இருக்கப்போகுது. ASCII குறிமுறை என்ற பதின்ம வடிவின் 57. ஆனால் ASCII குறிமுறை வந்து பார்த்தீங்கன்னா இரும வடிவில் மாத்திரம்தான் காணப்படும். அதாவது நீங்கள் தரவுகளை வந்து எண்சார் தரவுகள் அல்லது எழுத்துரு தரவுகளை நீங்கள் கணனிக்கு பிரதித்துவப்படுத்த இவ்வாறு காணப்படுகிறது. ரைட். இந்த எண்சார் தரவுகளில் உங்களுக்கு இதில் வந்து ASCII குறிமுறையின் கேபிட்டல் ஏக்கு 65 அல்லது 1001 என்ற எண் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பரீட்சைகளில் காணப்படும் பொழுது ஏதோ ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு தந்து போட்டு தான் ஏனைய எழுத்துக்களுக்கு கேட்கப்படலாம். அதுபோன்ற உதாரணம் வந்து நாங்கள் அடுத்த ஸ்லைடுகளில் பார்ப்போம். ஒரு எழுத்துக்குரிய இதோண்ட தந்து போட்டு தான் நாங்கள் மற்ற எழுத்தை கேட்கலாம். உங்களுக்கு இதுக்குரிய எழுது தெரியணும் மட்டும் இல்லை நம்பர். ரைட். உதாரணமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் ASCII கோட்டுடைய எக்ஸசைஸில் முதலாவது கார் என்னும் எழுத்தை குறிக்கும் ASCII கோட்டை தருக. ரைட். கார் என்ற எழுத்தை குறிக்கிற ASCII கோட்டை தருக. ரைட். உங்களுக்கு கா ஏயக்குரியது 65 பிரேக்கெட்டுக்கு தந்திருப்பார். ஏயக்குரியது 65 தந்திருப்பார். ஆகவே நாங்கள் இப்போ இதில் காருக்குரியதை குறிக்க போகிறோம் என்று சொன்னால் கேபிட்டல் ஏ உங்களுக்கு 65 தரப்பட்டுள்ளது. கேபிட்டல் ஏ 65 தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு எழுத வேண்டிய இது கார், CAR கார். சரி, கார். ரைட். அப்போ இதில் நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கேபிட்டல் ஏ 65. ஆகவே சிக்குரியது ஏ 65 பி 66 சி 66. ஆகவே சிக்குரியது 66. அடுத்த ஏக்குரியது ஏற்கனவே தரப்பட்டதிலே கிடக்கு 65. ரைட். ஆகவே நாங்கள் அடுத்து ஆறுக்கு பார்க்கணும். ஆறுக்கு பார்க்கப்படும் பொழுது கேபிட்டல் ஏ வந்து 65. நாங்கள் கேபிட்டல் ஏயில் இருந்து ஆறுக்கு போகும் பொழுது எங்கே மட்டும் போக போகுது? ஏபிசிடி ஓர்டரில், அதாவது அரிச்சுவடி ஓர்டரில், ஆங்கில எழுத்தின் அரிச்சுவடி ஓர்டரில் நாங்கள் ஆறை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அரிச்சுவடி ஓர்டர் பார்க்க ஒன்று அவதானிக்கணும். சில மாணவர்கள் அந்த 65க்குரிய அந்த ஏயையும் சேர்த்து எண்ணி விடுவினோம். அதாவது ஏபி என்று இலக்கத்தை எண்ண வழிகட்டுவினோம். அது தவறானது. அதாவது ஏயிலேருந்து பிக்கு போய் ஒன்று கூடுது. ஆகவே நீங்கள் பி சொல்லியிருக்க மட்டும்தான் ஒன்றை கூட்டணும். ஆகவே பி சி டி என்று எண்ணிக்கொண்டு போகணும். அப்போ நாங்கள் அதில் பிசிடி என்று எண்ணிக்கொண்டு போயிருக்க ஆர் வந்து 17 நீங்கள் கூட்டுறதுக்கு சமனாக காணப்படுது. ஆர் வந்து 17 கூட்டுறதுக்கு சமனாக காணப்படுது. ரைட். அப்போ நாங்கள் 65 நாங்கள் 17 கூட்டப்படும் பொழுது 82. ரைட். பிசிடியை ASCII குறிமுறையை நாங்கள் குறிக்கப்படும் பொழுது சிக்குரியது 66, ஏயுக்குரியது 65, ஆறுக்குரியது 82. இதை நாங்கள் இரும வடிவத்தில் நாங்கள் குறிக்கப்படும் பொழுது 66 நாங்கள் இரும வடிவத்திற்கு மாற்றப்பட்டு 7 பிட்டுகளில் வகை குறிக்கப்படல் வேண்டும். அதேபோன்று 65 இரும வடிவில் குறிக்கப்பட்டு 7 பிட்டுகளில் வகை குறிக்கப்பட வேண்டும். 82 இரும வடிவில் 7 பிட்டுகளில் வகை குறிக்கப்பட வேண்டும். ஆகவே காரணம் சொல்ல நீங்கள் வகை குறிக்கிறதுக்கு இங்கு 21, அதாவது 21 பிட்டுகள் இங்கு பயன்படுத்தப்படும். ரைட். காரணம் சொல்ல வகை குறிக்கிறதுக்கு 21 பிட்டுகள் பயன்படுத்தப்படும்.
அதான் கார் எனும் எழுத்தை குறிப்பதற்கு ஏஎஸ்சி டபுளை குறிமுறையில் வகை குறிக்கிற தரவை தர சொன்னால் கேபிட்டல் ஏக்கு உங்களுக்கு தந்திருக்கு, அதே சிஏஆர் என்னன்னு நீங்கள் சொன்னால் சரி. ஏஎஸ்சி டபுளை குறிமுறையின் அனுகூலங்கள், ஏஎஸ்சி டபுளை குறிமுறையின் அனுகூலங்கள். முதலாவது அனுகூலம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எழுத்துக்களை வரிசையாக ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு முறை. ரைட், எழுத்துக்களை வந்து நாங்கள் வரிசையாக ஒழுங்குபடுத்தோம். நாங்கள் இப்போ பார்த்தோம்னா கேபிட்டல் ஏ, அடுத்த கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் சட் முடிஞ்சு பிற வேறொரு இடத்துல சிமோலே, அதாவது 65 கேபிட்டல் ஏ தொடங்குது, கேபிட்டல் சட் போய் ஒரு இடத்த முடியுது. ரைட், அதே போன்று சிமோலே 97 தொடங்குது, 98 சிமோல் பி, 99 சிமோல் சி என்று ஒரு ஆர்டரில் போகுது. ஆகவே எழுத்துக்களை வரிசையாக ஒழுங்குபடுத்தப்படுறதால ஒரு எழுத்து நாங்கள் தெரியப்படும் இடத்தை மற்றது இடம் காணலாம். ஆகவே அது இலகுவானதாக இருக்கும். வேறுபட்ட பதிப்புகளில் பெரும்பாலும் இணக்கமானது. பிசிடி குறிமுறை வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேறுபட்ட பதிப்புகளில் இணக்கம் குறைவு. ஆகவே இது பெரும்பாலும் இணக்கமானது வேறுபட்ட பதிப்புகளுக்கு, அல்ல வேறு வேறு சில உபகரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நவீன குறியீட்டோடு இணக்கமாக காணப்படுகின்றது என்று சொல்லியிருக்க நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஜுனிகோட், அந்த ஜுனிகோட்டோட வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த கேபிட்டல் ஏ வந்து ஏசிடபிள் குறிமுறையில் எவ்வாறு பிரதித்துவப்படுத்தப்படுகின்றதோ அதுக்கு சற்று இணக்கமானதாக ஜுனிகோட்லேயும் காணப்படுது. அதாவது நவீன குறிமுறைகளோட இது கொஞ்சம் இணக்கமானதாக காணப்படுகின்றது. ரைட், அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்ன ஏசிடபிள் குறிமுறையில் பிரதிகூலங்கள். ரைட், நாங்கள் இவ்வளவு நேரம் ஏசிடபிள் குறிமுறையின நன்மைகள் பார்த்த நாங்கள், அந்த ஏசிடபிள் குறிமுறையின நன்மை ஒன்று இன்னொன்று சொல்லலாம் என்னன்னு சொன்னால் 8 பிட்டுக்கள் பிரதித்துவப்படுத்தணும்னா பிசிடியை விட கூட பிரதித்துவங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதுவும் ஒரு நன்மையாக நீங்கள் கருதலாம். அதாவது 128 வகையான பிரதித்துவங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போன்று என்ன இலக்கங்களோட சேர்த்து ஆங்கில எழுத்துக்கள் விசேட குறியீடுகளை பிரதித்துவம் செய்யக்கூடியதாக இருக்குது. இது நன்மையாக காணப்படும். இதில் நாங்கள் அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது தீமை. ஏசிடபிள் குறிமுறை என்ற தீமைகளில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு தரப்படுத்தப்படவில்லை. அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் உலக மொழிகளில் வகைப்படுத்தல்கள், அதாவது ஆங்கில மொழிகள் மாத்திரம் வகைப்படுத்தல்கள் காணப்படவில்லை. அதாவது ஆங்கில மொழிகள் மாத்திரமே இங்கு வகை குறிக்கப்படுகின்றது. உலக மொழிகள் ஏனைய மொழிகள் வந்து இங்கு வகை குறிக்கப்படவில்லை என்பது ஒரு தீமை காணப்படுகின்றது. இது ஏஎஸ்சி டபுள் குறிமுறையின் தீமை. ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்தது இபிசிடி ஐசி குறிமுறை. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இபிசிடி ஐசி குறிமுறை, அதாவது நீண்ட இரும குறியீட்டு தசம பரிமாற்று குறியீடு, எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோட். இதுக்குரிய விரிவாக்கம் பார்க்கப்படும் பொழுது நீங்கள் பிசிடி குரிய விரிவாக்கம் தெரிஞ்ச நீங்கள் என்ன செய்யலாம், இதில் விரிவாக்கம் பார்க்க இதில் பிசிடி வருது. ரைட், அதாவது நாங்கள் இந்த குறிக்கப்பட்ட விரிவாக்கத்தின்படி இதில் பிசிடி வருது. அப்போ எக்ஸ்டெண்டட் உங்களுக்கு ஈக்குரிய தெரியணும், எக்ஸ்டெண்டட் அங்கே பிசிடி குறியது பைனரி கோட் டெசிமல், அங்கே இன்டர்சேஞ்ச் கோட். அது நீங்கள் இலகுவாக இதுக்குரிய விரிவாக்கத்தை ஞாபகப்படுத்தி வைக்கலாம், எக்ஸ்டெண்டட் பைனரி இன்டர்சேஞ்ச் கோட். இபிசிடிஐசி குறிமுறையானது ஏஎஸ்சி டபிள்யூனால் பிரதித்துவப்படுத்தப்படும் வழி இயல்புகளின் எண்ணிக்கை போதாமையை உணர்ந்து ஐபிஎம் நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பட் இபிசிடிஐசி குறிமுறையானது ஐபிஎம் நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் 8 பிட்டுகளை கொண்டதாக காணப்படும். ஏஎஸ்சி டபுள்யூ குறிமுறையில் வந்து தரவுகளை நாங்கள் பிரதித்துவப்படுத்துறதுக்கு 7 பிட்டுகள் பயன்படுத்தப்பட்டது, பிசிடி குறிமுறையில் பயன்படுத்துறதுக்கு 4 பிட்டுகள். ஆகவே இங்கு 8 பிட்டுகள். ஆகவே கூடின பிரதித்துவங்கள் இங்கே காணப்படலாம். அதாவது டெண்டின் 8 அடுக்கு 256 வகையான பிரதித்துவங்கள் இங்கு காணப்படலாம். இதன் மூலம் 256 டெண்டின் 8 அடுக்கு 256 வகையான பிரதித்துவங்கள் காணப்படும். குறிப்பிட்ட ஒரு எழுத்தை பிரதித்துவப்படுத்துவதற்கு இங்கே 8 பிட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணம் ஒன்று போட்டிருக்கு, உதாரணம் ஐயை வந்து பிரதித்துவப்படுத்தும் போது 1 சைவர் 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 1 என்ற ஒரு 8 பிட்டால் பிரதித்துவப்படுத்துகின்றது. ரைட், ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏஎஸ்சி டபுள் குறிமுறையை போன்று ஒரு அகர வரிசையில் இந்த பிரதித்துவங்கள் காணப்படவில்லை. ரைட், அகர வரிசை ஒன்றில் காணப்பட கேபிட்டல் ஏ என்று சொன்னால் அடுத்த கேபிட்டல் பிக்கு வேறொரு இடத்து இருக்கும், கேபிட்டல் சிக்கு வேறொரு இடத்து இருக்கும், அகர வரிசையில் காணப்படவில்லை. உங்களுக்கு இது பரீட்சையில் கேட்கப்படும் என்று சொன்னாலும் இது சார்ந்த இந்த நோட்ஸுகளில் ஏதாவது கேட்கலாம், அல்லது உங்களுக்கு இந்த எண் சார்ந்த பிரயத்துவங்கள் சார்ந்தது கேட்கணுமா இருந்தால் அட்டவணைகள் தரப்பட்டு தான் இது கேட்கக்கூடியதாக இருக்கும். இபிசிடிஐசிக்குரிய அட்டவணைகள் தரப்பட்டு தான் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஏசி டபுள் குறிமுறையில் ஒரு ஆங்கில எழுத்து தரப்பட்டால் நீங்கள் மற்ற ஆங்கில எழுத்து கண்டுபிடிக்கலாம். ஏனென்றால் அகர வரிசையில் காணப்படுகின்றது. இபிசிடி குறிமுறையின் அனுகூலம்,
நாங்கள் ஏனைய குறிமுறைகளோடு ஒப்பிடுக்க பிசிடி படித்தனாங்கள் ஏசி டபுளை படித்தனாங்கள் பிசிடியில் 4 பித்துக்கள் பயன்படுத்தப்பட்டது ஏசி டபுளை குறிமுறையில் 8 பித்துக்கள் பயன்படுத்தப்பட்டது எனவே பிசிடியில் 4 பித்துக்கள் டென்டின் 4 அடுக்கு 16 பிரதித்துவங்கள் மாத்திரமே காணப்படலாம் ஏசி டபுளை குறிமுறையில் டென்டின் 7 அடுக்கு 128 பிரதித்துவங்கள் மாத்திரமே காணப்படலாம் ஆனால் இங்கு 8 பிட்டுகள் பயன்படுத்தப்படுறதால டென்னின் 8 அடுக்கு 256 பிரதித்துவங்கள் காணப்படலாம் அவை பிரதித்துவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்குது இது ஒரு நன்மையாக காணப்படுகின்றது பிசிடி ஏசி டபுளையை விட அதிக எழுத்துக்கள் அடங்கியுள்ளது பிரதித்துவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிக எழுத்துக்கள் அடங்கியுள்ளதாக காணப்படுகின்றது ரைட் அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் இபிசிடி ஐசி குறிமுறை என்ற பிரதிகூலங்கள் இபிசிடி ஐசி குறிமுறை என்ற பிரதிகூலங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று பிரதிகூலம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எழுத்துக்களை வரிசையாக ஒழுங்குபடுத்தப்படவில்லை ரைட் ஏற்கனவே சொன்னாங்க இப்போ ஏசி டபுளை குறிமுறையில் எழுத்துக்கள் வரிசையாக ஒழுங்குபடுத்தப்பட்டது அகர வரிசையில் ஒழுங்குபடுது கேபிட்டல் ஏக்கு என்ன பிரமதி அடுத்த கேபிட்டல் பி குரிய பிரமதி அடுத்த கேபிட்டல் சி குரிய பிரமதி ஆனால் இங்கு எழுத்துக்கள் வரிசையாக பிரதித்துவம் செய்யப்படவில்லை வேறுபட்ட பதிப்புகளுக்கு பெரும்பாலும் இணக்கம் அற்றவையாக காணப்பட்டது வேறுபட்ட ஏசி டபுளை குறிமுறையை போன்று அல்லது ஜொரிக்கோட்டை போன்று அனைத்துக்கும் இணக்கம் உள்ளதாக காணப்படவில்லை நவீன குறியீட்டுடன் இணக்கமாக காணப்படவில்லை நவீன குறியீடு உதாரணமாக ஏசி டபுளை குறிமுறை வந்து ஜுனிக்கோட்டோட சற்று இணக்கமாக காணப்பட்டது ஆனால் இது ஜுனிக்கோட்டோட இணக்கமற்றதாக காணப்படுகின்றது இது ரெண்டும் இதற்குரிய தீமையாக காணப்படுகின்றது ரைட் இது வந்து நாங்கள் இபிசிடிஐசின்ற நன்மையும் தீமையும் ஏசி டபுளை மற்றும் இபிசிடி குறிமுறைகளின் குறைபாடு ரைட் இது டென்டையும் ஒப்பிட்டு குறைபாடு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏசி டபுளை குறிமுறையின் பிசிடியின் சேர்த்து நாங்கள் குறைபாடு பார்க்கும்போது ஜுனிக்கோட்டோடு ஒப்பிடுவோம் ஜுனிக்கோட்டோட ஒப்படைக்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆங்கில மொழியினை மட்டும் இங்கு பயன்படுத்தப்பட்டது ஜுனிக்கோட்டில் வேறு மொழிகளும் பயன்படுத்தப்பட்டது ஆகவே ஆங்கில மொழி மட்டும் இங்கே பயன்படுத்தப்பட்டது ஒரு குறைபாடாக கிடக்கு ஜுனிக்கோட்டுடன் ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவிலான எழுத்துக்களை கையாள முடிஞ்சது குறைந்த எண்ணிக்கையான எழுத்துக்களை கையாள முடிஞ்சவை ஒரு பிரதிகூலமாக இருக்கு இது வந்து ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரு பிரதிகூலமாக போட்டிருக்கிறோம் ரைட் இறுதியான நாங்கள் குறிமுறை ஜுனிக்கோட் என்ன யூனிவர்சல் கோடிங் சிஸ்டம் ஜுனிக்கோட் இப்போ தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நவீன குறிமுறையாக காணப்படுகின்றது இந்த குறிமுறை வந்து பார்த்தோம்னு சொன்னால் 16 பிட்டுகள் பயன்படுத்தப்படுவதனால் 65536 அதாவது டென்டின்ட 16 அடுக்கு 65536 பிரதித்துவங்களை மேற்கொள்ளலாம் அந்த 65536 பிரதித்துவங்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால இங்கே வந்து இலக்கங்கள் ஆங்கில எழுத்துக்கள் விசேட குறியீடுகள் தமிழ் சிங்களம் வேறு மொழிகள் எல்லாம் பிரதித்துவப்படுத்தப்பட்டது அறாம் இதில் போட்டு கிடக்கு ஆங்கிலம் போன்ற ஏனைய கிரேக்கம் தமிழ் ஜப்பான் சிங்களம் போன்ற மொழிகளும் தரவுகளும் உள்ளீடு செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது ரைட் இங்கே ஒரு எழுத்தை நீங்கள் பிரதித்துவம் செய்யணுமா இருந்தால் 16 பிட்டுகள் தேவைப்படும் ஒரு எழுத்து பிரதித்துவம் செய்கிறதுக்கு 16 பிட்டுகள் தேவைப்படும் ரைட் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதில் தொகுப்பாக பார்த்தோம்னு சொன்னார் குறிமுறைகள் நாங்கள் முதலாவது கற்றல் பேரில் பார்த்த மாதிரி என்ன ஒரு மாணவனால் இந்த பாட அலகு முடிக்கப்பட்ட பின் குறிமுறைகள் அதாவது கணனி பிரதிநிதித்துவ குறிமுறைகளை பட்டியற்படுத்தல் வேண்டும் அதாவது தரவுகளை பிரதித்துவப்படுத்துகிற பிற குறிமுறைகளை பட்டியல் படுத்தணும் ஒன்று பிசிடி ஏஎஸ்சி டபுளை இபிசிடிஐசி ஜுனிக்கோட் அவர் பட்டியற்படுத்துகிறார் பிசிடி ஏஎஸ்சி டபுளை இபிசிடிஐசி ஜுனிக்கோட் பட்டியற்படுத்தணும் ரைட் அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 4 குறிமுறைகளிலும் இருந்து நீங்கள் ஒரு தரவை எவ்வாறு குறிமுறைப்படுத்துகிறேன்றது நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தினாங்கள் பிசிடி அதாவது ஒரு தரவை பிசிடியில் எப்படி குறிமுறைப்படுத்துறது ஏசி டபுளை குறிமுறையில் எவ்வாறு குறிமுறைப்படுத்த பிசிடியில் இபிசிடி ஐசியில் எவ்வாறு ஜுனிக்கோட்டில் எவ்வாறு பிரித்துவப்படுத்துகிறேன்றது நாங்கள் பார்த்தினாங்கள் அதே போன்று ஒவ்வொரு குறிமுறையிலையும் பயன்படுத்தப்படுற பிட்டுகளும் பிரித்துவம் செய்யக்கூடிய வழிமுறைகள் சில வழிமுறைகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் உதாரணமாக பிசிடியில் வந்து 6 வழிமுறைகள் பயன்படுத்தப்படவில்லை செல்லுபடியற்றவையாக காணப்பட்டது அதே போன்று இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ டென்டின் 4 அடுக்கு 16 டென்டின் 7 அடுக்கு 128 டென்டின் 8 256 டென்டின் 16 65536 ஆகவே பயன்படுத்தப்படுற பிட்டுகளுக்கு ஏற்ப அவையின் வழிமுறைகளும் காணப்படுகின்றது ரைட் இது வந்து பார்த்தோம்னா தொகுப்பாக இருக்கும் ஆகவே நாங்கள் இந்த 3 கற்றப்பேரும் நாங்கள் இதில் கற்று முடிச்சிருக்கிறோம் குறிமுறைகளை பட்டியல்படுத்தணும் தரவை பிரதித்துவம் செய்கிற முறைகளை காணணும் பிரதித்துவம் செய்யப்பட்ட ஒரு தரவை நீங்கள் திரும்பி பார்க்கறது பார்க்கணும்
பிரதித்துவம் செய்யப்பட்ட தரவை ஒரு தரவுக்கு மாற்றுறது பார்க்கணும். இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு குறிமுறைக்குமான நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு குறிமுறைக்குமான நன்மை தீமைகளை பற்றி இதில் பார்த்தனாங்க. ரைட், அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் யுனிகோட் குறிமுறையின் அனுகூலங்கள். யுனிகோட் குறிமுறையின் அனுகூலங்கள் தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மிகவும் பிரபலமான கோடிங் சிஸ்டம் வந்து யுனிகோட் குறிமுறை. உலகில் உள்ள பெரும்பாலான மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஏன்னா பயன்படுத்தப்பட்ட பிட்டுகளின் எண்ணிக்கை அதிகம், 16 பிட். ஆகவே உலகில் காணப்படுற பெரும்பாலான மொழிகளை இதில் உள்ளடங்கி கொண்டிருக்கு. எங்களை தமிழ் சிங்களம் ஜப்பானீஸ் போன்ற மொழிகள் எல்லாம் இதில் உள்ளடங்கப்பட்டது. ASCII அதன் சமனானவற்றினை யுனிகோட்டுடன் கொண்டுள்ளது. அப்போ ASCII குறிமுறை பரிச்சாத்தமான டிவைஸுகள் வந்து இந்த யுனிகோட் சார்பாக வேலை செய்கிற சுகமன்ற மாதிரி சொல்லப்படுது. ASCII கோட் அதன் சமனானவற்றினை யுனிகோட்டுடன் கொண்டுள்ளது. ரைட், அதே போன்று யுனிகோட் குறிமுறையின் குறைபாடு. ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 16 பிட்டுகள் பயன்படுத்தப்படுறதால கூடின பிரதித்துவம் காணப்படுது. என்றாலும் இதில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குன்னு சொன்னால் ASCII குறிமுறையில் எழுத்துருக்களை சேமிப்பதை விட யுனிகோட்டில் இங்கே இரு மடங்கு நினைவகம் தேவைப்படுகிறது. அதாவது 2 மடங்கு பிட்டுக்களை பயன்படுத்த வேண்டி கிடக்கு. 2 மடங்கு பிட்டுக்களை பயன்படுத்த வேண்டி கிடக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ASCII கோட்டில் கேபிட்டலேயே 7 பிட்டில் நாங்கள் போட்டோம், அல்ல அதில் இந்த தவறுகளை காண்றதுக்கு 1 பிட் பயன்படுத்தப்பட்டு 8 வச்சாலும் இபி எங்களோட யுனிகோட்டில் வந்து 16 பிட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே அந்த ஏயை குறிக்கிறதுக்கு இங்கே கூடுதல் தரவு பயன்படுத்தப்படுறன்றது ஒரு பிரதிகூலமாக காணப்படுகின்றது. ரைட், இறுதியாக வந்து ஒரு வினா. கடந்த கால வினாக்களில் வந்து 2020 ஏஎல்ல வந்த வினா. இந்த குறிமுறைகளில் வரப்படுற வினா வந்து நீங்கள் சாதாரணமாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும், இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கீழே தரப்பட்டுள்ள அட்டவணைகள் மற்றும் அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 உள்ள எழுத்து பிரதித்துவங்களை கவனிக்க. ரைட், எழுத்து பிரதித்துவம் தந்துருக்கு. இதில் ஏ டேஷ் ஏ கேஷ் சைன் ஏ டாலர் சைன் அங்கால ஒரு பிரதித்துவம் தந்துருக்கு. ஆனா அவன்னா ஈனா ஈஎன்னா ரெண்டு பிரதித்துவம் தந்துருக்கு. ரைட், கீழே தரப்பட்டுள்ள எந்த எழுத்து குறிமுறையாக்க அமைப்புகளில் கரெக்டரிஸ்டிக் என்கோடிங் சிஸ்டம் அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 மேலே உள்ள எழுத்துக்கள் முறையே குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த பிரதித்துவத்தில் இந்த எழுத்துக்கள் பிரதித்துவப்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் மிக இலகுவாக கண்டுபிடிக்கலாம். BCD வந்து சைவரோடக்கம் 9 வகையான இலக்கத்தை மாத்திரம் பிரதித்துவப்படுத்தப்பட்டது. ஆகவே ABCDக்கோ ஆனாவுனாக்கோ வராது. ரைட், அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் ASCII குறிமுறை வந்து என்ன இலக்கங்களையும் ஆங்கில எழுத்துக்களையும் விசேட குறிகளையும் பிரித்துவப்படுத்தப்பட்டது. ஆகவே ஆனாவன்னாக்கு வராது. ABCD இலக்கங்கள் ஆங்கில எழுத்துக்கள் விசேட குறியீடுகள் ஆனாவன்னா வராது. யுனிகோட் மட்டும்தான் இந்த ஆனாவன்னாக்கு வரப்போகுது. ரைட், ஆகவே உங்களுக்கு தரப்பட்ட விடையில 2 அட்டவணைகளும் 1 மற்றும் 2 ASCII 2 அட்டவணைகளும் 1 மற்றும் 2 யுனிகோட்டில் பயன்படுத்தப்பட்டது சரியானதாக காணப்படும். ரைட், இதில் தரப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 16 வடிவில் காட்டப்பட்டிருக்கு. 16 வடிவில் காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் 4 பிட்டுகள் பயன்படுத்தப்படும். ஆகவே நன்னாங்கு 16 பிட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இதுக்கு 16 பிட், இதுக்கு 16 பிட்டை கொண்ட கோடிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனிகோட் மட்டும். ஆகவே இதுக்கு 2 யுனிகோட்டில் பயன்படுத்தப்படுது. ஆகவே உங்களுக்குரிய விட 2வது விடையாக காணப்படும். ரைட், இதுவரை நாங்கள் கற்ற அலகுகளின்படி உங்களுக்குரிய பயிற்சி வினாக்களும் தரப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த பயிற்சி வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களை கடந்த கால வினாக்கள் மற்றும் ஏனைய புத்தகங்களில் நீங்கள் பயன்பெற்று நீங்கள் இலகுவாக பயிற்சி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நம்பி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.